ஹாய், வணக்கம் விவோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி மஞ்சள் சுக்குனியில் பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறோம். சுக்குனி பல வண்ணத்திலும் பல வடிவத்திலும் இருக்குது. அதில் பறவை, வட்டம், பூ வடிவம், பாம்பு போன்ற வடிவத்திலும் இருக்குது. வீகன்களுக்கும் உகந்த 10 நிமிஷத்தில் சிங்கிளும் ஈஸியாக செய்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மஞ்சள் சுக்குனியை வச்சு நம்ம வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சுக்குனி வந்து ஒன்று எடுத்துருக்கிறேன். நான் அடியே துறையை வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு போப்போமே. மஞ்சள் சுக்கினியை வந்து நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அரை மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் அவிச்ச கடலைப்பருப்பு. இது ரொம்ப கொலைய விடலை. நாங்கள் வந்து நல்லா ஊற வச்சு ரைஸ் அவிச்சு வச்சுருக்கோம். நசுக்குனா வெந்துருச்சு. 1 வெங்காயம், 1 எனக்கு கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். மற்றதை சமைக்கும் போது பார்க்கலாம். கடாயில் 1 மேஜைக்கண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது நல்லா சூடு வருது. இந்த சமயத்தில் கடுகு போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச சீரகத்தை போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச மிளகா வத்தில் 2 கிள்ளி போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வெந்த பிறகு பார்க்கலாம். வெங்காயம் வெந்து வருது. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கொலையட்டுமே. மஞ்சத்தூளையும் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வருது. இந்த சமயத்தில் வெட்டி வச்சுருந்த மஞ்சள் சுக்கினியை போட்டுக்கிறேன். நம்ம சேனலே புதுசாக பார்க்குறாங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்குள் உங்களுக்கு உடனே வந்து செய்கிறோம். காய்கத்தக்காய் உப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு அவிச்சதை போட்டுக்கிறேன். 2 மேஜைக்கண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 4 நிமிஷம் ஆகுது. நான் 2-3 தடவை கிண்டி விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. நான் போட்ட உப்பெல்லாம் சரியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த தக்காளியோட புளிப்பெல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பழம் ஊற்றிக்கிறேன். எல்லாம் தயாராகிடுச்சு. நான் அடுப்பு அடிச்சுக்கிறேன். நம்ம சைடில் சுக்குனி பருப்பு கூட்டு தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களே இந்த மாதிரி விதவிதமாக கூட்டி செஞ்சு சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல க்ரஞ்சியாக நல்லாயிருக்கு. ஜூஸியாக இருக்குது. நல்லாயிருக்கு. நம்ம போட்டிருக்க அந்த பருப்பு, அதில் போட்டிருக்க கலவை எல்லாமே, இந்த இஞ்சி பூண்டோட வாசம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு சைடாக பார்க்கும்போது சொரைக்காய் போட்டு நம்ம கூட்டு செஞ்சு எப்படி இருக்கோம் அந்த ருசி கொடுக்குது இந்த சுக்குனி வந்து. எல்லா வித சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சைடிஷாக வச்சுக்கலாம். ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் சும்மே பேசி சாப்பிட்லாம். தெரியுமா அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.